யாருக்கு போ தம்பி என்ன பண்ணுறீங்க சார்? நான் இப்போ ஓட்டு யாருக்கு போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார். அதான் கடுமை. அதுக்கு அதான் சார், இப்போ பாருங்க, 35 பேர் ஓட்டு கேட்டிருக்கேன், சரியா? நான் இப்போ ஒருத்தனுக்கு போட்டால் மிச்ச 34 பேர் கோச்சிக்குவான். இருந்தாலும் என்ன செய்யலான்னு சொல்லி நான் யோசித்ததில்ல, சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு 3 பேருக்கு போடலாம் இந்த ஒரு தீர்மானம் நீங்கள் சொன்னீங்க. அதை பார்த்து இப்போ 3 பேருக்கு போட போனால் நான் மிச்ச 32 பேர் கோச்சிட்டானே, ஆறு சார் பதில் சொல்லுவா? தம்பி நீங்கள் போடுற ஓட்டும் ஒருத்தருக்கும் தெரிய போகிறவில்லை யாருக்கு போடுறீங்கன்னு. குயிக்காக போட்டு கிளம்புங்க, அப்போ அடுத்தவங்க போடணும். என்ன சார் சொல்கிறீங்க? இல்லைங்க சார், கேட்டு வரணும். தம்பி எங்க போறீங்க? கேட்டு வர 32 பேர்த்தையும் கேட்டு வரேன், யாருக்கு ஓட்டு போடுற? ஐயோ போட்டு கிளம்பிடா முதல்ல. இப்ப நான் போட்டாலுமா சார்? வேற சரி, நான் பாக்கறேன் யாருக்கு. 32 பேரும் கோச்சிக்க போறான், பேசாம போயிட்டான்டா, தான் பிரச்சனையா கிடக்கு. பார்த்து போடுறேன். 1, 2, 3, 4 சார் நான் வந்தாச்சு, நான் ஏபிசிடி பாட்டு படிச்சு போட்டா சார். போட்டு கிளம்பிடா முதல்ல. கோச்சிக்க நான் இந்த போட் என்ன பண்றீங்க? வருஷத்துக்கு நீங்க சார், இது ஸ்கூல் ஐடி, இதாவது ஸ்கூல் ரிசல்ட், ஓயல் ரிசல்ட்டு. இது இம்மோட ஐடி, இது பர்த் சர்டிஃபிகேட், இது ஃபோட்டோ காப்பி, ஐடென்டி ஃபோட்டோ காப்பி. இது என்னன்னு தெரியாது சார், பாப்பா வச்சுருந்தார், வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் லைசன்ஸ், ஐடென்டி, சம்பத் பேங்க் கார்ட். இல்லைங்க சார், இன்னொன்று என்னமோ தட்டுப்படுது. ஆ, இது பைக் லைசன்ஸ், இது பாஸ்போர்ட். ஆனால் இல்லை சார், இன்னும் இருக்கு நிறைய. இதில் என்னென்ன இருக்குன்னு தெரியாது, எண்ணி பார்த்துக்கோங்க சார். ஆ, இதெல்லாம் காணா குறைக்கி. பென்ட்ரைவில் PDF ஏற்றிட்டு வந்திருக்கேன் சார், முடிஞ்சால் போட்டு பார்த்துக்கோங்க. என்ன ஓட்டை தாங்க போட்டு போகிறோம். இல்லை இதுக்குள்ளே என்ன இருக்கு? அதில் இதில் ஷார்ட் காப்பி, ஹார்ட் காப்பி, காணா குறைக்கி தந்த அசைன்மெண்ட்டிலேருந்து எல்லாம் இருக்கு சார். எது எது வேணுமோ எடுத்துக்கோங்க, ஓட்டை தாங்க. ஓட்டு போட இப்போ ஊரில் சென்னானே சார், இந்த ஓட்டு போடுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ கேட்பானே, செக் பண்ணுவாங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபோம் மாதிரி ஒன்று வருது, ஒரு சின்னதாக ஒன்று வருது. அப்படி ஒன்று இருக்கு தெரியா சார்? அது மட்டும் வரலை நம்ம பாருங்களேன், இந்த கவர்மெண்ட் இவ்வளோ தந்து எனக்கு அது மட்டும் தரது. உங்கள்கிட்ட இருந்தால் தான் வாரிங்க சார். ஊர்லாம் சார் சென்னை, ஓட்டு போட போ, ஓட்டு போட போண்டு மீட்டிங் போனேன், ஓட்டுக்கு இப்படி தான் கொண்டு போகணும் தந்தாங்க, எடுத்துகிட்டு வந்தேன், ஓட்டை தாங்க ஓட்டு போகிறேன். நீங்கள் சும்மா பாடி பண்ணாதீங்க நம்மளை பார்த்து, சரியா? எது வேணுமோ அதை கொண்டுறாம தரணுமே சார். கவர்மெண்ட்டில் தான் போல பார்த்தீங்களா? பாருங்க சார், இல்லை என்ன கவர்மெண்ட் சார், எல்லாம் தந்த கவர்மெண்ட்டு. பாருங்க இந்த ஓட்டு லிஸ்ட் ஒன்று தெரில நம்மளுக்கு. தாங்க சார், தாங்க சார், போட்டு போகிறேன். இல்லை சார், நீங்கள் இருக்கீங்க சார், கவர்மெண்ட் உங்களுக்கு தந்தது சார், நம்மளுக்கு இது போதும், பிரச்சனை இல்லை, ஓட்டை தாங்க. படத்தைக்கு நான் போட்டு போகிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை சார். ஓட்டு போடுறோம், ஜெயிக்கிறோம். நான் முதல்ல ஒன்றை போடுறேன், அதுக்கப்புறம் நான் உள்ளுக்கு போகிறேன். என்ன சார் சொல்கிறீங்க? எது முக்கியமோ அதை கொண்டாடுறதில்ல, என்ன எது தேவையில்லையோ அதெல்லாம் கொண்டாந்துட்டு ஓட்டுக்கு போட போகிறேன், ஓட்டுக்கு போகிறோம்னா எங்கடா போகிறேன்? இல்லை சார், நம்ம பிரச்சனை இல்லை சார், பாருங்க சார், இப்போ சந்திப்பு எடுத்துகிட்டு போகிறேன் சார். சார் அடுத்த முறை வந்திருந்தானே சார், கரெக்டாக நம்மளுக்கு ஓட்டு அனுப்பி விட்டுருங்க. தரமாட்டிங்களா? ஓட்டு ஒன்று போட்டு பாருங்கள். போட போடா சார், ஒரு மரியாதை தெரியல சார். சார் இல்லை சார், போலவும் இருந்து ஒன்று இருந்தாருங்க. இல்லை என்ன சார் பிரச்சனை அப்போ இன்னைக்கு இன்னும் போடலையா? கேட்டு போவோம். நாளைக்கு நீங்கள் என்ன ஊரம் போட்டு போடல, நாட்டு போடலன்ட்டான்டா? கேட்டு போவோம். என்ன சார் சரி, நாட்டுக்கு நம்மளுக்கு சமாளித்து போடுங்களேன் சார். இந்த வயசு எத்தினோம் அதில்? வயசு போன கிழமை தான் சார், 17 ஆச்சு. போன கிழமை 17? ஓ பாருங்க, அடுத்த வருஷம் நம்மளுக்கு 18 ஆகுது, பட்டியல் கொளுத்துறோம். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு ஓட்டை தாங்க. அப்போ நான் ஒன்றும் கொல்லணும்னு சொல்கிறேன். அதுக்கு முதல்ல தரமாட்டிங்கன்னா விடுங்க. ஓகே, 17 அப்புறம் போடா போடா. சார் சார், என்ன சார் ஒரே கூட்டமாக இருக்கு அங்கே? ஜனாதிபதி வேட்பாளர் ஒரு ஆள் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஓட்டு போடுறதுக்கு. நான் நினைக்கிறேன் அதால்
இல்லை அவங்க கூட்டமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் சார், பிறகு அவனுக்கு அடித்து லக்க பாருங்களேன், அவன்கிட்ட ஓட்டு அவனுக்கு போட வந்திருக்கான், நம்மளுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல. சிஷ் என்னது சொல்ற? சரி சார் வாரங்க. சரி தம்பி. சார் 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 பதறா பதறா, ஓட்டிங் லிஸ்ட் எடுத்து போகிறான் சார் அவன். டேய் இந்த வேலைக்கு உழை வச்சுனா புருடா புருடா போய் புருடா அவன். சார் என்ன சார் பிரச்சனை? இதாண்டா பிரச்சனை. என்ன சார் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? என்ன சார்? ஒன்றும் பண்ணல சார், நான் என் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கேன் சார். ஆமாம், உனக்கு ஒரு துண்டு தந்தாங்க பாருங்க சார், எவ்வளோ வேலை வச்சிருக்கேன் மடிக்காம. எங்கே எடுத்துக்க போகிறேன்? வீட்டு. ஏன் பின்ன அவனை பாருங்க சார், ஜனாவே தேர் அவன் அவன் ஓட்ட பேரில் போட வந்தீங்க, அவன் பேர் பாருங்க ஆளை அறிக்கி. எந்த பேர் எங்கே சார்? எந்த பேர் எங்கே? அதுக்கு அதுக்கு தான் எந்த பேர் இல்லை லிஸ்ட்ல, நான் எதுக்கு சார் ஓட்டு போடணும்? படுத்துறானுங்களே. நியாயம் கட்டே ஆகும். கேட்குறேன், தக்காளி தூக்குறேன். ஓட்டு போகிற எப்படின்னு தெரியுமா உனக்கு? எப்படின்னு தெரியுமா சார்? இப்படி ஒரு பேனியை எடுக்கிறோம், கை எடுங்க சார், பேனியை எடுக்கிறோம், இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, ரெண்டாவது பொட்டிக்கலையும் சேர்த்து போட்டாலும் பரவாயில்லையா, மன்னிச்சு விட்ருவாங்க. எப்படி பாருங்கள் சார், கவர்மெண்ட் இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக இருக்கான் பாருங்கள். ஐயோ இவனெல்லாம் ஓட்டு கொடுத்து இந்த கவர்மெண்ட் பாருங்க சார். பாரு போடலை சார், என் பேர் நான் கம்ப்ளைண்ட் போடுறேன் சார். நீங்கள் நல்ல மனுஷனாக இருக்கீங்க, உங்களை மட்டும் நீ கம்ப்ளைண்ட் போடுவேன். நான் ஒன்றை முதல்ல பிடிச்சி உள்ளுக்கு போடுறேன். எங்கே சார்? உள்ளுக்கு. உள்ளுக்கு எந்த உள்ளுக்கு போட தெரியல. அங்கே 1, 2, 3ன்றதுக்கு ஒரு இடம் இருக்கான் கம்பியில். அந்த 3 வருஷம்னு சொன்னாங்களே. ஆமாம் சார், நான் கேள்விப்பட்டேன் சார், 3 வருஷம் பப்ளிக் நியூஸில் வருவோமா? ஆ என்ன அங்கே வருவேன். ஓகே சார், நான் ஆரம்பிச்சேன் அப்போ.